அது அலெக்சாண்டர் புருஷன் அவருடைய காயின் இது இப்பவும் கிரீக்ல அவங்க மியூசியம்ல வச்சுட்டு இருக்காங்க புருஷோத்தமனோட அந்த சீல் பாத்தீங்கன்னா ஏனதா இருக்கு இது வந்து எந்த இதுல நூற்றாண்டு பாத்தீங்கன்னா பிசில ஆயிருக்கு இந்த விஷயம் பிசில ஏனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா இப்ப வந்து அந்த கணேசாந்திர சொல்லக்கூடிய சாமி எப்ப வந்திருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த சதன் மோஸ்ட்லி இது வந்து அந்த போர் மரபுல இருந்து வந்தது அந்த யானைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அது வந்திருக்கலான்ற என்னோட இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் அவங்க அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமனும் இவருக்கும் சண்டை போட்ட சண்டை நடந்த இடம் இது வந்து காடா இருந்திருக்கு இப்ப எல்லாத்தையும் அடிச்சு ஏறி ஆகி குட்டியா மாறி இது ஆறா இருந்திருக்கு ஆறு ஏரியா மாதிரி ஏறி குட்டியா மாறி இருக்கு இப்ப வந்து இதே மாதிரிதான் வந்து இவரோட தடையனால இவர் தமிழர்னே எங்கேயோ சொல்லப்படுறது தமிழர்கள்ன்றதோடய இவர் வந்து இவர் பேர் புருஷோத்தமனு யாரும் சொல்றது அவங்களும் அப்படிதான் அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன்ல ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால புருஷோத்தமனும் போரஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க அதையும் வந்து நம்மளோட ஹிஸ்டரியும் வந்து போரஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இது பாருங்க அரசல் சிவிலைசேஷனோட இது சீல் இது இதுலயும் பாருங்க யானையை இப்போ வந்து யானையை கண்ட்ரோல் அந்த இது பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு சீல் இருக்கு அந்த இது பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிசிலே இவங்க வந்து யானையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யானையை கண்ட்ரோல் பண்றதுன்னா நார்மல் வளர்க்கக்கூடிய யானை இது வந்து காட்டு யானை காட்டு யானையை இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க பதக்கப்படுத்தி அதுல நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து ரொம்ப நாலேஜபிள் ரொம்ப ஐடி ஐக்கியம் ஜாஸ்தி இருக்கிற மிருக மேகம்னா ஏன் அதையே வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ற கூடிய திறமை இருக்கு எல்லாம் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்பன் சிவிலைசேஷன் வந்து தமிழர்களோட சிவிலைசேஷன் தான் நிறைய இடத்துல நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது இருக்கிற ஸ்கிரிப்ட் கூட தமிழ் ஸ்கிரிப்ட் தான் ப்ரூவ் ஆயிருக்கு தொண்டை மாற அரசரோட சீல் இருக்கு அந்த கோயில்ல அதோட யானைய மேல இருக்கிறார் அவரு இது வந்து ஐயனாரோட சில இது வந்து தஞ்சாவூர்ல இருக்கு தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா யானைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இவரும் யானைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல இருக்கிற இது வந்து இது நான் இந்த யானைகள்லாம் பாத்தீங்கன்னா போர் யானை போர் யானை வேற கோயில்ல வைக்கிற யானை வேற வளர்க்குற யானை எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இது இது வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல அந்த அந்த கர்நாடகால இருக்கிற ஒரு கோயில் கொல்லூர் மூக்காம்பிக்கு அங்கேயும் வந்து தமிழர்கள் வாழ்ந்தது கடவுள் இருக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா கொழுகரோட கோயில் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா பேலூர் அதே பேலூர்ன்ற ஒரு கோயில்ல இதுலாம் பாத்தீங்கன்னா அந்த போர் இத காமிச்சிருப்பாங்க இந்த போர்ல வந்து இந்த போர் இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் பார்த்தா அந்த நாலு இது காமிச்சிருப்பாங்க பாருங்க ஏன படை இந்த அப்புறமா காலன் படை குதிரை படை எல்லாம் இங்கேயும் பாத்தீங்கன்னா அது தமிழர்களுடைய தாக்கம் இது அடுத்தது இது வந்து எம்பியில இருக்கக்கூடிய இது இங்கேயும் பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய தாக்கம் இருக்கு இது வந்து நான் தமிழன்றதுக்காக நான் இதை சொல்ல வரல கண்டிப்பா அந்த யாரும் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க இது வந்து நான் பார்த்த பார்வையில இப்படிதான் இருக்கு நான் பார்த்த பாருங்க அங்கே போய் செக் பண்ண கூட இப்படிதான் இருக்கு அந்த அந்த யானைக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த வணக்கம்ன்ற இது அந்த ரெஸ்பெக்டர் சிம்பிள் போயிருக்கோ அங்கெல்லாம் தமிழரோட தாக்கம் இருக்கு போர் போன இடத்துல தான் இந்த யானையோட தாக்கம் இருக்கு அந்த அது இருக்கு எம்பியில் மத்திய பிரதேசம்
இது வந்து இது பாத்தீங்கன்னா இது மேலூர்ல இருக்குது. இது வந்து ஒரு யானை வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு கதையை சொல்றாங்க. இதுக்கு இந்த யானை வந்து யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாத யானையா வந்து அந்த அரசர் வந்து கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரிய சொல்றாங்க. மேலூர் அந்த கோயில் அந்த அந்த கைடு வந்து இது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட காயின். அதுலேயும் பார்த்தா யானையோட சிம்பிள் இருக்கு. இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானும் பார்த்தீங்கன்னா இவருக்கும் தமிழோட தாக்கம் இருக்கு. ஏன்னாக்கா இவன் படையில வந்து மிகப்பெரிய அளவில் 60% மேலான தமிழர்கள் போர்ல இருந்திருக்காங்க. 60% மேலான அப்புறமா பார்த்தீங்கன்னா இவரோட கொங்கு மண்டலத்துக்கு வந்து இவரை வந்து மெயின் இதாக போட்டிருக்காரு. அவர் பேர் வந்து அவர் வந்து சிலபத்திலேயே தான் வார் பண்ணியிருக்காரு. இவரும் கூட பிரிட்டிஷர்ஸ் கூட சிலபத்தில் தான் வார் பண்ணியிருக்காங்க. அவரு திப்பு சுல்தான் அப்பாயிண்ட் பண்ண ஒரு மேஜர் செட்டர். இது பார்த்தீங்கன்னா ராஜ்புத் இப்போ ஹிஸ்டரியில எப்படி ரெக்கார்டா இருக்குன்னா போர் மரபுல மிக சிறந்தவங்க யாருன்னா ராஜ்புத் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லை அவங்களுக்கிட்டையும் தமிழர்களுடைய தாக்கம் இருக்கு. இது பாருங்க இவங்க வந்து வார் முடிஞ்சிட்டு அப்புறம் வாருக்கு முடிஞ்ச அப்புறமா வந்து இவங்க வந்து ரெண்டு யானை கூட சண்டை போட்டு அதுலயும் வந்து இவங்க வந்து அந்த போர் மைண்டை வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும்னு பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோழி சண்டை கூட பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா அந்த வாரோட மைண்ட் வந்து இவங்களுக்கு வீரர்கள் சொல்லக்கூடிய அந்த மைண்டை வந்து மாற்றக்கூடாது. இவங்களுக்கு வந்து தமிழர்கள்லாம் வீரர்கள் சொல்றதுக்கு வந்து இந்த விளையாட்டெல்லாம் இதாக இருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா மொகல் பெயிண்டிங். மொகல் பெயிண்டிங்லையும் அந்த யானைகளோட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியம்ல இருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா போர்ல வந்து யானைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா இவங்களுக்கு இந்த தமிழர்கிட்ட இருந்தா பிரிட்டிஷர்ஸ் வார் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய போர் நுட்பத்தை கத்துருக்காங்க. இது வந்து இவங்க தமிழ் இந்த இடத்துல இருந்தா நிறைய ரீஜனுக்கு வந்து வார் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோவால இருக்கக்கூடிய ஒரு இது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகத்துல கோலாறுல கூட இருக்கு, வேலூர்லயும் இருக்கு, நிறைய இடத்துல சிம்மன் இருக்கு. ஏன்னாக்கா இப்போ பீமன் பார்த்தாரா இல்லையான்னு கூட பாத்தீங்கன்னா அது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா யானைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பீமன் வந்து யானை கூட சண்டை போடாலும் வீரனா யானைக்கும் அந்த லிங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ராயல் பேலஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுலையும் பார்த்தீங்கன்னா யானையோட இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காங்க. யானையோட இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த 4 வீரர்கள் இருந்தாங்கன்னா பண்டைய தமிழர்கள் இதை யூஸ் பண்ண இந்த யானைக்கு மேல பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டி அதெல்லாம் வச்சு எறிவாங்க. அப்புறமா இது ஆர்ச்சரி கூட யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மோகத்தாய் கதையை யூஸ் பண்ணுறவங்க இவங்க தான். ஏன் இவங்க 4 பேர் வந்து ஏழை கூட போனவங்க பார்த்தீங்கன்னா ஏழைக்கு வந்து 5 வர்மப்புள்ளி இருக்கு. வர்மப்புள்ளி 5 இருக்கு. அதில் இப்போ டெக்சாஸ்ல செத்துருவோம். ஏன் இது சொல்ல வரேன்னா இந்த தமிழர்களுக்கு மனிதர்களோட மர்மம் வந்து தெரிஞ்சிருந்தேன், யானைகளோட மர்மம் கூட தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து யானை அவ்வளோ க்ளோஸா அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. அதை தெய்வமாகவும் பார்த்துருக்காங்க. அதனால அது யானையோட இது நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பொருளில் இருக்கக்கூடிய ஒரு யானையோட ஸ்டாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யானைப்படையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1600 அப்போ இருக்கக்கூடிய அந்த மியூசியம்ல இருக்கு ஸ்டாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா யானைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அவங்களும் கொடுத்துருக்கு.
அவங்களோட தாக்கம் அங்கேயே இருக்குன்னு சொல்ல. இது பார்த்தீங்கன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த யானைப்படையை யூஸ் பண்ணியிருக்காங்க, யானையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சிம்பிள் இருக்கு. இவங்களும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கிட்டையும் இந்த தமிழர்களுடைய தாக்கம் இருக்குன்னு தான் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஒன்ல யூஸ் பண்ண யானை வேர்ல்டு வார் ஒன்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யானை யூஸ் பண்ண இவங்களோட இது பார்த்தீங்க, இது வந்து வேர்ல்டு வார் ஒன்ல வந்து யானையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க யானையோட எப்படி யானையை வளர்க்கணும் தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. யானையை எப்படி வளர்க்கணும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும், மதம் வந்துச்சுனா என்ன பண்ணணும், அதுக்கு உள்ள அடி வந்துச்சுன்னா என்ன மருந்து கொடுக்கணும்ன்றது தெரிஞ்ச ஒரே இடத்தோட மக்கள் வந்து இவங்க தான் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சவங்க. அதுக்காக தான் இவங்களோட இவங்களும் அப்புறம் வேர்ல்டு வார் ஒன்ல இவங்க யானையை யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் டூலையும் ஆயிருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா போர் மாதிரி போடுற அமைப்பு மாதிரியே தான் இருக்கும். பாருங்க போர்டு இருக்கும், அதே மாதிரி ரதம் சென்டர்ல வந்து தேர் இருக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு சைட்ல தண்ணி இருக்கும், அது சென்டர்ல காடு, அதுக்கப்புறமும் ஒரு காடு இருக்கும். இந்த தமிழர்கள் மட்டும்தான் பேலஸையும் கோயிலையும் ஒரே மாதிரி பார்த்துருக்காங்க. பேலஸ் கட்டுற மொழியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கோயில் கட்டுற மொழியும் ஒரே மாதிரி தான். இதே மாதிரி உபயோகத்து இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தோம்னா தமிழர்களுடைய கடவுள் யாரு பார்த்தீங்கன்னா முருகர். எங்க வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே. ஏன் மலைக்கு மேலே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோழர் யாருன்னா தூரத்து யாருனா வீரர் யாருன்னா அடுத்த நாட்டுக்காரர் வருவாங்க பார்க்கறதுக்காகவே மேலே வச்சிருக்காங்க. சிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் குண்டு மேலே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தா வேல் இருக்கும், வேல் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க வந்து தமிழர்கள் போர் மரபு சார்ந்தவங்க தான் சொல்றேன். இப்போ அந்த அந்த பேலஸ் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது எல்லைப்படை யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் இருக்கிறதுல வந்து எல்லைப்படை யூஸ் பண்ணுவாங்க. எல்லைப்படை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் போன்று பார்டர் காக்கிற படை மட்டுமே தான், அது வந்து ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டான படை. அது டெக்னிக்கலி நான் அது வந்து அந்த இன்சார்ஜ் ஸ்டைலுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டைலை தெரிஞ்சிருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அகலின்னு அதை வந்து முதல்ல அதெல்லாம் போயிருப்பாங்க, யாரும் கிராஸ் பண்ணி வருகிறாங்க. ஒரு பெண்டிஃபிக் தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்களா இது இருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. பழைய கோயில்லாம் இந்த மாதிரி ஃபுல் சிஸ்டம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த காம்பவுண்ட் சிஸ்டம் அட்லீஸ்ட் அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரல் சிஸ்டம் கண்டிப்பாக நிறைய பழைய கோயில்கள் இருக்கு. நான் செக் பண்ணதான் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க, அதோட ப்ளூ பிரிண்ட், இது அந்த கோயிலுடைய ப்ளூ பிரிண்ட். இது பாருங்க போரோட இந்த மாதிரியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இது இது அந்த பின்னாடியிலேருந்து யாரும் வரணும், சைட்லேருந்து யாரும் வரணும். இது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு தேர் இருக்கும், நான் பக்கம் ஒரு தேர். இது பார்த்தீங்கன்னா வார் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் பண்ணுவாங்க. வார் ஸ்ட்ராட்டஜி தான் வார் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய வியூகம் பண்ணுவாங்க. வியூகத்துலேயே நிறைய வியூகம் இருக்கு. சக்கர வியூகம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சக்கர வியூகம் சர்ப வியூகம் அப்புறமா ஈகிள் பறந்து அந்த வியூகம் அப்புறமா நிறைய வியூகத்துலேயே நிறைய வார்த்தையே இருக்கு. இது பாருங்க அந்த தஞ்சை பெரிய கோயிலோட இது இதுலேயும் பாருங்க அதோட சிம்பிளன்ஸ் அப்படியே இருக்கும். அந்த போண்டரி வால் அடுத்து அந்த நெக்ஸ்ட் வால் அதுக்கு அந்த அதோங்கிற மாதிரி இடம் அதே மாதிரி சைடில் அகலி இருக்கு. அதுக்கு பக்கத்தில் காடு இருக்காங்கன்னா முக்காலத்தில் காடு இருந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காங்கர் பண்ண அந்த காடு அழிச்சிட்டு தான் இருக்கு ஊரம். இது போய் இந்த கோயில் எது தெரியுங்களா, மதுரை கோயில். மதுரை கோயில் கூட பாருங்க இங்கே அதே ஒரு அமைப்பில் தான் இருக்கும். இப்போ நான் என்ன
சொல்லுவாரண்ணா இந்த போர் இதுதான் எடுத்து இவங்க கோயில் கட்டுமானத்துக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க, வீட்டு கோயில் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட் கட்டத்துக்கும் இதான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டெக்னாலஜி தான், இந்த டெக்னாலஜி தான் உலகத்துல நிறைய இடத்துல போயிருக்கு. இது வந்து திருவண்ணாமலை கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா சேம் இருக்கும். இதுல கூட பார்த்தீங்கன்னா இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுல வந்து போர் நிறைய முற்காலத்தில் வந்து போர் எதுக்கெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் வந்து மாடு, பசுமாட்டை கலவுனா கலவழிட்டாங்கன்னா அது போர் பண்ணுவாங்கன்னு. அதனால தான் இன்னும் இவங்க வந்து அந்த நந்தி இதை கோயிலில் வைக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து அந்த போர் விடுத்தினால தான் வைக்கிறாங்க. நந்திங்கிறது வந்து ஆண்மாடு, நம்ம பெண்மாடு இருந்தாலும் இவங்க வந்து அந்த ரிசம்பன்ஸ் இருக்கும். அடுத்தது இது வந்து பேலூரில் இருக்கக்கூடிய கோயில். இதுவும் பார்த்தீங்கன்னா அதிர்மத்தரசு சார். இது வந்து ரோம்ல இருக்கக்கூடிய கோயில். இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லே இது வந்து ஆறு டெம்பிள் ஆர்கிடெக்சர் இப்படிதான் வரணும்னு நினைச்சீங்கன்னா அது இல்லை. இந்த மாதிரி போர் மாதிரி தான் ஏன் வரணும் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அர்த்தம் வாழும் அப்படிதான் இருக்கு. சட்டில் இருக்கிற அந்த அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போர் சம்மந்தப்பட்டது தான். இப்போ வந்து ஏன படையாயிடுச்சு. இப்போ குதிரைப்படை, குதிரைப்படையில ரதம், ரதம்னு சொல்லக்கூடிய ரதம் தேர் தேர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சாரியட் யூஸ் பண்ண. இந்த சாரியட் வந்து யூஸ் பண்ணதுனால தான் இவங்க வந்து கோயிலும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் வந்து யூஸ் பண்ண ரதம். அது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அரபன் சிவிலைசேஷன் ரதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாரியட் இருக்கக்கூடிய ரதம். இப்போ இது இது வந்து இது தெரியுங்களா எதுன்னு தாராசுரத்தில் இருக்கிற இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து தேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த போர் இதை வந்து சம்மந்தப்படுத்தியே தான் இருக்கும். அது சாமியாக இருந்தாலும் சாமியை கூட போருக்கு சம் அந்த போர் கருவியை கொடுத்துருக்காங்க சாமி கருவி. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரிசால இருக்கக்கூடிய சங்கத்தான். அதை வந்து இதுல வந்து தேர் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த தேர் வந்து இன்னொன்று டைம் பார்த்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஷேடோ வச்சு டைமும் பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வேலூர் இருக்கக்கூடிய கோயில்ல அதே தேர் மாதிரி தான் இருக்கும். இது பாருங்க இது வந்து மாமல்லபுரத்துல இருந்து இதுவும் பாருங்க கோயில் எல்லாம் வந்து ஒன்று ஏனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறமா தேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரு. தேர் மாதிரி தான் இருக்கும் எல்லாம் கோயிலில் பார்த்து செட்டிருக்காங்க. இது இது யாருமே தெரியும் நகரத்துக்கு தெரியுங்களா. இது வந்து மத்திய பிரதேசில் இருக்கு. மத்திய பிரதேசம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர் வடிவத்தில் ஏனை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. காலாட்படை, காலாட்படை என்பது குதிரைப்படை. குதிரைப்படை பார்த்தீங்கன்னா குதிரைப்படையில சேனை ஒரு இதில் எல்லா படைக்கும் ஒரு தலை தளபதி இருப்பாங்க. மெயின் அந்த கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து கமாண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் இருக்கும் இந்த குதிரைப்படை வந்து வேறு சொத்துல குதிரைப்படையை யூஸ் பண்ணிக்க. இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து கோயிலில் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோயிலில் மட்டும் யூஸ் இப்போ யூஸ் பண்ணல, இது வந்து விளையாட்டாக கூட இருக்கு. இப்போ வந்து பொய்க்கால் குதிரைன்னு வாங்க. இது வந்து இந்த மக்களுக்கும் அந்த அந்த குதிரை ஓட்டுற தப்போ இது வரணுன்றதுக்காக தான் அந்த பொய்க்கால் குதிரை இது கான்செப்டும் இருக்குன்னு நான் இப்போ எனக்கு அந்த பேலன்சிங் டெக்னிக் அவங்க பாடிக்குள்ள வரணுன்றதுக்காக காலப்படை. காலப்படை இன்ஃபென்ட்ரியில் வந்து இந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து ஸ்வாட் ஷீட், வெறும் ஸ்வாடு ஸ்வாடு கூட அந்த கட்டாயின் வந்து அந்த வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஈட்டி, ஈட்டி கூட இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வெப்பன். இது பார்த்தீங்கன்னா சிங்க் அந்த பிரதேசத்தில் யூஸ் பண்ணுது. அது வந்து வளையம் மாதிரி இருக்கும், நார்த் சைடு ஷார்ப். அது இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், முன்னாடி ரவுண்டாக இருக்கும். இதை வந்து படைகளில் வெவ்வேறு படை எப்படி ட்ரெஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவோம்.
அது பார்த்தா ஆக்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோடால் கோடால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வீரர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இந்த குதிரைப்படை வீரர். இவன் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி தமிழ் இந்த ஆர்ச்சி. இது வந்து அது அது பார்த்தீங்கன்னா இது அந்த ஷீட்டில் இது மேட்ச் ஆகும் மாதிரி. இந்த ஈட்டியை பார்த்து தமிழை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோமன் குரோ இது பார்த்தீங்கன்னா சம் ஸ்வாட்ச்மேன், அந்த ஸ்வாட்ச்மேன் கத்தியை யூஸ் பண்ணக்கூடியவங்க அந்த ஷீட்டும் அதே மற்ற மேட்சும் இது பாருங்க. இந்த தமிழர்களுக்கு ஒட்டி தான் இந்த கவசம் வந்து பெரிய அணிய மாட்டாங்க. இது வந்து ஏன் அணிய மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்ப பிரதேசம். வெப்ப பிரதேசம் இருந்தாங்க இவங்க வந்து இந்த துண்டு துண்டு கூட ஒரு மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் இருக்கக்கூடிய டெக்னிக். அதெல்லாம் வந்து மறைஞ்சிருச்சு. வெறுப்பு மரியாதைங்க இந்த வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அது ஒரு மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி துண்டு இருக்கு.